வணக்கம் உறவுகளே, இது அண்டை நாடு நிகழ்ச்சி. மற்றும் ஒரு அண்டை நாடு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. வரவேற்கிறோம் அனைவரையும் இந்நிகழ்ச்சிக்கு. அந்த வகையில் இப்பொழுது நாங்கள் முதலாவதாக பார்க்கக்கூடிய செய்தியாக இருக்கிறது, டெல்லியில் புழுதி புயல் ஏற்பட்டிருக்கிறது. அங்கே போராடக்கூடிய விவசாயிகளின் கூடாரங்கள் சேதமடைந்திருப்பதாக கூறப்படுகிறது. அதாவது கூறுவார்கள், மரத்தில் இருந்து விழுந்தவரை மாடாரி மிதித்த கதையாக இருக்கிறது என்று சொல்லி. ஆகவே போராடக்கூடிய விவசாயிகளின் கூடாரங்கள் சேதமாக்கப்பட்டிருக்கிறது. டெல்லி உத்தரப்பிரதேச மாநில எல்லையான காசிப்பூர் பகுதியில் விவசாயிகள் கூடாரம் அமைத்து தங்கி தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். பஞ்சாப் மற்றும் ஹரியானா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களை சேர்ந்த விவசாயிகள் மத்திய அரசின் புதிய வேளாண் சட்டங்களுக்கு எதிராக டெல்லி செலவு என்ற பெயரில் கடந்த ஆண்டு நவம்பர் 26ஆம் தேதி பேரணியாக தலைநகர் டெல்லி நோக்கி சென்றிருந்தனர். கனமழை, கடும் குளிர், வெயில், கொரோனா தொற்றுக்கு மத்தியிலும் 6 மாதங்களுக்கு மேலாக அவர்களுடைய போராட்டம் தொடர்ந்து வருகிறது. இந்த நிலையில் விவசாயிகள் டெல்லி மற்றும் உத்தரப்பிரதேச மாநில எல்லையான காசிப்பூர் பகுதியில் கூடாரங்கள் அமைத்துள்ளனர். அவர்கள் அங்கேயே தங்கி தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். டெல்லியில் நேற்றிரவு திடீரென்று பருவநிலை மாற்றம் ஏற்பட்டு மழை பெய்ய ஆரம்பித்தது. அதனுடன் புழுதி புயலும் வீச ஆரம்பித்துள்ளது. சிறிது நேரத்தில் வேகமெடுத்த இந்த புழுதி புயலால் விவசாயிகள் அமைத்திருந்த கூடாரங்களின் மேற்கூரைகள் காற்றில் பறந்துள்ளன. அவர்கள் வைத்திருந்த பேனர்கள் சரிந்துள்ளன. சிலரது கூடாரங்கள் அடியோடு சாய்ந்து விழுந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதனால் விவசாயிகள் உறங்குவதற்கு வழியின்றி தவித்தார்கள் என்று செய்திகள் கோடிடுகிறது. அவர்களுடைய கூடாரங்கள் புழுதி புயல் தாக்கம் காரணமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இரவு முழுவதும் உறக்கமின்றி அவர்கள் தவித்தார்கள் என்று செய்திகள் கூறுகிறது. இவ்வாறான நிலையில் மருத்துவ மாணவர் சேர்க்கையில் நீட் தேர்வின் தாக்கம் குறித்து ஆராய்ந்து அறிக்கை சமர்ப்பிப்பதற்கு நீதிபதி ஏ கே ராஜன் தலைமையில் 9 பேர் கொண்ட உயர்நிலை குழு அமைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அதாவது கொரோனா நோய் தொற்றினுடைய தாக்கம் சற்று குறைந்திருக்கிறது. ஆகவே நீட் தேர்வு தொடர்பான அறிவிப்புகளை தேசிய தேர்வு முகமை வெளியிட இருப்பதாகவும் கூறப்படுகிறது. தமிழ்நாடு மருத்துவ மாணவர் சேர்க்கையில் நீட் தேர்வின் தாக்கம் எந்த அளவில் இருக்கிறது, மாணவர்கள் இந்த தேர்வால் என்ன விளைவுகளை சந்தித்திருக்கிறார்கள் என்பது உட்பட பலவற்றை ஆராய்ந்து அறிக்கையாக சமர்ப்பிக்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஒரு குழுவை அமைத்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இது தொடர்பாக தமிழக அரசு சார்பில் நேற்று வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய செய்தி குறிப்பில் மருத்துவ மாணவர் சேர்க்கையில் நீட் தேர்வு முறையானது சமுதாயத்தின் பின்தங்கிய நிலையில் உள்ள மாணவர்களுக்கு கடந்த சில ஆண்டுகளாக பாதிப்புகளை ஏற்படுத்தியுள்ளதா என்பது குறித்தும், அவ்வாறு பின்தங்கிய மாணவர்களுக்கு பாதிப்புகள் ஏற்பட்டிருந்தால் அவற்றை சரி செய்யும் வகையில் இம்முறைக்கு மாற்றாக அனைவரும் பயன்படுத்தக்க வகையிலான மாணவர் சேர்க்கை முறைமைகளை வகுத்து அவற்றை நடைமுறைப்படுத்துவது சாத்திய கூறுகள் பற்றியும் அவற்றிற்கான சட்ட வழிமுறைகள் பற்றியும் முழுமையாக ஆராய்ந்து அரசுக்கு பரிந்துரைகளை அளித்திட ஓய்வு பெற்ற நீதிபதி ஏ கே ராஜன் தலைமையில் கல்வியலாளர்கள் மற்றும் சம்பந்தப்பட்ட அலுவலர்கள் அடங்கிய உயர்நிலை குழு ஒன்று அமைக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. அந்த அறிவிப்பின்படி 9 பேர் கொண்ட குழுவை அமைத்து முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். இந்த குழு உரிய புள்ளி விவரங்களை ஆய்வு செய்து தமிழ்நாட்டில் உள்ள பின்தங்கிய மாணவர்களின் நலனை பாதுகாத்திட தேவையான பரிந்துரைகளை 1 மாத காலத்திற்குள் அரசுக்கு அளிக்கும். இந்த பரிந்துரைகளை ஆய்வு செய்து அடுத்த கட்ட நடவடிக்கைகளை தமிழ்நாடு அரசு மேற்கொள்ளும் என அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக நாங்கள் பார்க்கக்கூடிய செய்தியாக இருக்கிறது, ஒரு துயரமான செய்தியாகத்தான் இந்த செய்தி காணப்படுகிறது. சரியான ஒரு சாலை வசதி இல்லாமையால் கர்ப்பிணி பெண்ணை அந்த கிராமத்தில் இருக்கக்கூடியவர்கள் 10 கிலோமீட்டர் தூரம் சுமந்து சென்றிருக்கிறார்கள். இது எங்கே பதிவாகி இருக்கிறது என்றால் ஆந்திர பிரதேசத்தில். ஆந்திர பிரதேசத்தின் விசாகப்பட்டினத்தில் ஹகுபேட்டா மண்டல் என்ற பகுதியில் தீகல விலாசா பஞ்சாயத்திற்குட்பட்ட கிண்ணரலோபா கிராமத்தில் வசித்து வரக்கூடிய 26 வயதுடைய கர்ப்பிணி பெண் ஒருவருக்கு பிரசவ வலி ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் அந்த கிராமத்திற்கென்று சரியான சாலை வசதி இல்லாமையால் கர்ப்பிணி பெண்ணை 10 கிலோமீட்டர் தூரம் சுமந்து கொண்டே நடந்து சென்றுள்ளனர்.
பீதி வசதியின்மையால் ஆம்புலன்ஸ் வாகனம் கிராமத்திற்குள் வர முடியவில்லை என்றும் கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து கிராமவாசிகளை அந்த கற்பணியை 10 கிலோமீட்டர் தூரத்திற்கு சுமந்து கொண்டு சென்றுள்ளனர். இது பற்றி உள்ளூர் வாசி ஒருவர் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார். அதில், சரியான சாலை வசதி இல்லை, அதனால் எந்த ஒரு வாகனமும் எங்களுடைய கிராமத்திற்குள் நுழைய முடியவில்லை, அரசு தலையிட்டு நிச்சயமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். சரியான சாலை வசதிகள் இன்றி இன்னும் ஏராளமான மக்கள் பாதிப்புகளை எதிர்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த கிராமத்தை பொறுத்தவரைக்கும் அங்கே போக்குவரத்து வசதிகள் என்பது இல்லை. ஏதாவது உயிருக்கு ஆபத்து என்றால் கூட உடனடியாக ஆம்புலன்ஸ் சேவைகள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லாத ஒரு நிலை அங்கே காணப்படுகிறது. இதனால் அங்கே வாழக்கூடிய வசிக்கக்கூடிய மக்கள் அன்றாடம் பல இடர்களை எதிர்நோக்கியே வாழ்கிறார்கள். இந்த நிலையில் ஏறத்தாழ 2000 ஆண்டுகளுக்கு முன்பே நீரின்றி அமையாத உலகு என்று நீரின் முக்கியத்துவத்தை ஒரே வரியில் விளக்கியுள்ளார் திருவள்ளுவர். தற்போது இருக்கக்கூடிய சூழல் நீரின் முக்கியத்துவத்தை மிகவும் தெளிவாக எடுத்துரைக்கிறது. அதாவது, ராஜஸ்தானில் குடிநீர் தட்டுப்பாடு எதிரொலிக்கிறது. அதனால் அங்கு இருக்கக்கூடிய மக்கள் தண்ணீர் தொட்டி குடங்களுக்கு பூட்டு வைக்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இதை தொடர்பான செய்திகளை இப்பொழுது உங்களுக்காக விளங்கியிருக்கிறது அண்டை நாடு. ராஜஸ்தான் மாநிலத்தில் கோடைக்காலம் உச்சத்தில் இருப்பதால் கடும் வறட்சியும் குடிநீர் தட்டுப்பாடும் காணப்படுகிறது. இதனால் பல கிராமங்களில் மக்கள் தங்களுடைய நீர் தொட்டிகளுக்கு பூட்டு போடும் நிலை உருவாகியுள்ளது. கடந்த 12 ஆண்டுகளாக தண்ணீர் தட்டுப்பாட்டை சந்தித்து வருவதாக அஜ்மீர் அருகே உள்ள கிராமங்களின் மக்கள் கூறுகின்றனர். தண்ணீர் தட்டுப்பாடு காரணமாக வீடு புகுந்து தண்ணீரை திருடும் சம்பவங்களும் அதிகரித்துள்ளன. இதனையடுத்து தண்ணீர் குடங்கள் தொட்டிகளுக்கு பூட்டு போட வேண்டியிருப்பதாக கிராமவாசிகள் தெரிவித்துள்ளனர். இப்பொழுது பணம் நகைகள் திருட்டு போகிறது, ஆனால் அங்கே நீர் திருட்டு போகிறது. அதனால் அவர்கள் பூட்டு போட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். தண்ணீர் தேவை என்பது நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. மழைப்பொழிவு குறைவு, இப்படி பல விடயங்கள் இருக்கிறது. அங்கே நிலத்தடி நீர்மட்டமும் வறண்டு பல பகுதிகளில் நீர் பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கிறது. பல நாடுகளில் குடிப்பதற்கு கூட தண்ணீர் இல்லாமல் மக்கள் பரிதவிக்கக்கூடிய நிலை ஏற்படுவதாகவுமே தெரிவிக்கப்படுகிறது. பல செய்திகளில் நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே இங்கும் அவ்வாறான ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது என்ற விடயத்தை நாங்கள் இங்கே குறிப்பிடலாம். ஆக இப்படிப்பட்ட ஒரு நிலை அங்கே தொடருமாக இருந்தால் தங்கத்தை காட்டிலும் தண்ணீரின் மதிப்பு அதிகரித்துவிடும் என்ற அச்சங்கள் கூட வெளியிடப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் 5 பெண் குழந்தைகளுடன் ரயில் முன் பாய்ந்திருக்கிறார் தாயொருவர். தண்டவாளத்தில் வரிசையாக 6 சடலங்கள் இருந்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக காணொளி காட்சிகள் வெளியாகி மனதை கனக்க வைத்திருக்கிறது. இந்த செய்தியோடு நாங்கள் இப்பொழுது இணைந்து கொள்ளலாம். இந்தியாவின் சத்தீஸ்கர் மாநிலத்தில் பெண்ணொருவர் 5 குழந்தைகளுடன் ரயில் முன் பாய்ந்து உயிரை மாய்த்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சத்தீஸ்கர் மாநிலத்தின் மகாசாமுட் நகரில் இந்த துயர சம்பவம் இடம்பெற்றுள்ளது. உயிரிழந்த பெண் மற்றும் 5 குழந்தைகள் பென்ஷா கிராமத்தை சேர்ந்தவர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். 5 பெண் குழந்தைகள் எனவும் குழந்தைகள் 10 முதல் 17 வயதுடையவர்கள் எனவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இச்சம்பவம் குறித்து போலீசார் அளித்த தகவலின் அடிப்படையில் நேற்று இரவு அந்த பெண் தன்னுடைய கணவரோடு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாகவும் இதனுடைய காரணமாக அவர் இந்த தற்கொலை முடிவை எடுத்திருக்கலாம் எனவும் சந்தேகம் வெளியிடப்பட்டிருக்கிறது. எனினும் இது தற்கொலையா கொலையா என்பது தொடர்பான விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இப்படி பல துயரமான சம்பவங்களும் மரங்கறிக் கொண்டிருக்கக்கூடிய தருணத்தில் இந்தியாவில் கொரோனா தடுப்பூசிகளை சிறப்பாக கையாளுவதிலும் வீணாக்குவதும் குறித்த மாநிலங்களினுடைய பட்டியல்களை அரசு இப்பொழுது வெளியிட்டிருக்கிறது.
COVID-19 உடைய தாக்கம் அதிகமாக இருக்கிறது. தற்போது சற்று ஓரிரு நாடுகளை நாங்கள் பார்க்கும் பொழுது குறைவாக பதிவாகி வருகிறது என்ற செய்திகள் கொஞ்சம் ஆறுதல்களை தரக்கூடிய விதமாக இருந்தாலும் கூட இப்பொழுது இந்தியாவை பொறுத்தவரைக்கும் ஒட்டுமொத்தமாக கொரோனா தடுப்பூசிகளை சிறப்பாக கையாளுவதில் அதே சமயம் வீணாக்குவதிலும் எந்தெந்த மாநிலங்கள் ஈடுபட்டிருக்கின்றன என்ற பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த செய்தி என்ன சொல்ல போகிறது? கொரோனாவை கட்டுப்படுத்த நாடு முழுவதும் கொரோனாவுக்கு எதிரான தடுப்பூசி போடும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. பல்வேறு கட்டங்களாக தடுப்பூசி திட்டத்தை செயற்படுத்தி வரும் மத்திய அரசு உற்பத்தியாளர்களிடமிருந்து தடுப்பூசியை நேரடியாக கொள்முதல் செய்து மாநிலங்களுக்கு இலவசமாக வழங்கி வருகிறது. இவ்வாறு பெறப்படும் தடுப்பூசிகளை மாநிலங்கள் மிகுந்த விழிப்புணர்வுடன் மக்களுக்கு பயன்படுத்தி வருகின்றன. இருப்பினும் பல மாநிலங்களில் தடுப்பூசி டோஸ்கள் அதிக அளவில் வீணாவது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து மத்திய அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் இந்தியா முழுவதும் தடுப்பூசி டோஸ்களை வீணாக்கும் மாநிலமாக ஜார்க்கண்ட் மாநிலம் அறியப்பட்டுள்ளது. அங்கு 33.95% தடுப்பூசி டோஸ்கள் வீணாகியுள்ளது. இதேபோல சத்தீஸ்கரில் 15.79%, மத்திய பிரதேசத்தில் 7.35% டோஸ்களை வீணாக்கியுள்ளன. பஞ்சாபில் 7.08%, டெல்லியில் 3.95%, ராஜஸ்தானில் 3.91%, உத்தரப்பிரதேசத்தில் 3.78%, குஜராத்தில் 3.63%, மராட்டியத்தில் 3.59% போன்ற மாநிலங்களும் தடுப்பூசி டோஸ்களை வீணாக்கியுள்ளன. இப்படி பல மாநிலங்கள் தடுப்பூசியை வீணாக்குவது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் சில மாநிலங்கள் ஒரு டோஸையும் வீணாக்காமல் வீணாகும் டோஸ்களாக கணக்கிடப்படும் தடுப்பூசியை கூட போட்டு சாதித்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அதனுடைய அடிப்படையில் கேரளா மற்றும் மேற்கு வங்காள மாநிலங்கள் எந்தவித வீணாக்கலும் இல்லாமல் தடுப்பூசியை பயன்படுத்தி வருகின்றன. இந்த மாநிலங்களில் வீணாகும் தடுப்பூசி விகிதம் முறையே 6.37%, 5.48% என எதிர்மறை விகிதங்களாக இருப்பதாகவே தெரிவிக்கப்படுகிறது. உலகமே போராடுகிறது COVID-19 இருந்து எப்படியாவது மீண்டெழுந்து விட வேண்டும் என்பதற்காக. இதற்காக முகக்கவசங்களையும் தடுப்பூசிகளையும் ஆயுதமாக பயன்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில், ஆனால் இந்தியாவை பொறுத்தவரைக்கும் பல மாநிலங்களில் இருக்கக்கூடிய கிராமங்களில் தடுப்பூசிக்கு மக்கள் பயந்து வருகிறார்கள், அஞ்சி வருகிறார்கள். அந்த தடுப்பூசியை செலுத்திக் கொள்வதற்கு அவர்கள் நாட்டம் காட்டவில்லை, விரும்பவில்லை. இப்படிப்பட்ட நிலையில் இந்த கொரோனா தடுப்பூசிக்கு அஞ்சி கிராமத்தை விட்டு வெளியேறியிருக்கிறார்கள் மக்கள். இது எங்கே இப்பொழுது பார்க்கலாம். கொரோனா பரவலை தடுக்க இந்தியா முழுவதும் கொரோனா தடுப்பூசி செலுத்தக்கூடிய பணிகள் தீவிரமாக இடம்பெற்று வருகிறது. இந்த நிலையில் கொரோனா தடுப்பூசி போட்டால் ஆபத்து என்ற வதந்தியும் மக்கள் மத்தியில் பரவி வருகிறது. இதனால் தடுப்பூசி குறித்து மக்களிடம் மத்திய மாநில அரசுகள் விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகின்றன. ஆனாலும் மக்களிடம் இது தொடர்பான விழிப்புணர்வுகள் ஏற்படவில்லை. இந்த நிலையில் யாதகிரி அருகே உள்ள காந்தி சவுக், சக்கரகட்டி, கொல்லவாடு ஆகிய கிராமங்களில் உள்ள மக்களுக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்துவதற்காக சுகாதாரத்துறை அதிகாரிகள் சென்றிருந்தனர். அப்பொழுது கொல்லவாடா கிராம மக்கள் அதிகாரிகளை பார்த்ததும் கொரோனா தடுப்பூசி செலுத்துவதற்கு அஞ்சி அந்த கிராமத்தை விட்டே வெளியேறியிருக்கின்றனர். அதிகாரிகள் அவர்களை தடுத்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். ஆனாலும் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள மறுத்த அவர்கள் கொரோனா தடுப்பூசி செலுத்துவதாக இருந்தால் ஊரை விட்டு செல்கிறோம் என அவர்கள் கூறியுள்ளனர். இதனையடுத்து அதிகாரிகள் அங்கிருந்து ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றதாக கூறப்படுகிறது. இதேபோல காந்தி சவுக் பகுதியில் நடைபாதை வியாபாரிகளுக்கு அதிகாரிகள் தடுப்பூசி செலுத்துவதற்கு அழைத்திருக்கின்றனர். அப்போது அதிகாரிகளை பார்த்ததும் நடைபாதை வியாபாரிகள் அங்கிருந்து தப்பியோடியதாகவும் இதனால் அதிகாரிகள் ஏமாற்றமடைந்து திரும்பியதாகவுமே தெரிவிக்கப்படுகிறது. தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வேண்டும் என்ற விழிப்புணர்வுகள் ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. ஆனால் அங்கே விழிப்புணர்வு அந்த மக்களிடையே இல்லை என்றுதான் கூற வேண்டும். எவ்வளவு எடுத்து கூறினாலும் அந்த விழிப்புணர்வுகளை மக்கள் செவிசாய்க்கவே இல்லை என்றுதான் செய்திகள் கூறுகிறது. இப்படிப்பட்ட நிலையில் நெல்லையில் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் எடப்பாடி பழனிசாமி ஆதரவாளர்களுக்கு இடையே சுவரொட்டிகள் மூலம் ஒரு யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது.
தமிழகத்தில் அதிமுக ஒருங்கிணைப்பாளர் பன்னீர்செல்வத்தை கலந்தாலோசிக்காமல் எடுத்த முடிவால்தான் தேர்தலில் தோல்வியடைந்ததாக கூறி திருநெல்வேலியில் அந்த கட்சி தொண்டர்கள் பெயரில் பல இடங்களில் சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டுள்ளன. அதிமுக மானூர் பகுதி தொண்டர்கள் என்கின்ற பெயரில் ஒட்டப்பட்டிருக்கக்கூடிய சுவரொட்டிகளில் ஜெயலலிதா, ஓ பன்னீர்செல்வம், எடப்பாடி பழனிசாமி ஆகியோரின் புகைப்படங்களும் அதிமுக கட்சி செயற்பாடுகளில் மாண்புமிகு அம்மா அவர்களால் அடையாளம் காணப்பட்ட தலைமை ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் அவர்களிடமும் கலந்து ஆலோசிக்காமல் எந்த விதமான செயற்பாடுகளோ நடவடிக்கைகளோ செய்யாதே. அவ்வாறு செய்தால்தான் தேர்தலில் தோற்றுப்போனோம். அவ்வாறு செய்தமையால் தேர்தலில் தோற்று போனோம். இனிமேலும் தொடர்ந்தால் தலைமை கழகத்தை முற்றுகையிடுவோம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக தொண்டர்கள் பெயரில் சுவரொட்டிகள் ஒட்டிய நிலையில் எடப்பாடிக்கு ஆதரவாக சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டிருக்கிறது. அதிமுக பொறுப்பாளர்கள் என்ற பெயரில் எடப்பாடிக்கு ஆதரவாக ஓ பன்னீர்செல்வம் புகைப்படத்துடன் நெல்லையில் சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டுள்ளது. எதிர்கட்சி தலைவராக எடப்பாடி பழனிசாமியை தேர்வு செய்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு நன்றி என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்ற விடயத்தை இங்கே குறிப்பிடலாம். சுவரொட்டிகள் மூலம் அங்கே ஒரு போராட்டம் இடம்பெறுவதாக கூறப்படுகிறது. இப்பொழுது அதிமுகவில் ஓ பன்னீர்செல்வத்திற்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் இடையில் ஒரு கருத்து மோதல்கள் இடம்பெறுவதாக கூறப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அவர்களிடையே இருக்கக்கூடிய அவர்களுக்கு ஆதரவான தொண்டர்கள் மத்தியில் இருவரும் மாறி மாறி, இருவருடைய ஆதரவாளர்களும் மாறி மாறி இவ்வாறான சுவரொட்டிகளை ஒட்டியிருப்பதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் பீகார் மாநிலத்தில் தனியார் வங்கியின் கிளையில் ஆயுதங்கள் ஏந்தி வந்த 5 கொள்ளையர்கள் 1.19 ரூபாய் கோடியினை கொள்ளையடித்து தப்பிச் சென்றிருக்கிறார்கள். இது தொடர்பான செய்திகளை இப்பொழுது நாங்கள் பார்க்க இருக்கிறோம். பீகார் மாநிலம் ஹாஜிபூரில் சதார் பகுதியில் மக்கள் நடமாட்டம் மிக்க பகுதியில் தனியார் வங்கியின் ஜதகா கிளை உள்ளது. மத்திய உள்துறை இணையமைச்சர் நித்யானந்த் ராயின் வீடும் அருகில் இருப்பதாக கூறப்படுகிறது. நேற்று பட்டப்பகலில் ஆயுதங்களுடன் மோட்டார் சைக்கிளில் வந்திறங்கிய இனம் தெரியாத மர்ம நபர்கள் வங்கிக்குள் புகுந்து பண அறைக்கு சென்று அங்கிருந்த அதிகாரிகளை மிரட்டி 1.19 ரூபாவை கொள்ளையடித்து சென்றதாகவே கூறப்படுகிறது. 1.19 கோடியை கொள்ளையடித்து அவர்கள் சென்றிருக்கிறார்கள். 5 பேர் கொண்ட கும்பல் அது என்றும் தெரிவிக்கப்படுகிறது. தகவல் கிடைத்தது மாவட்ட கண்காணிப்பாளர் வைஷாலி தலைமையிலான காவல்துறையினர் வங்கியை முற்றுகையிடுவதற்குள் கொள்ளையடித்த பணத்துடன் அவர்கள் தப்பிச் சென்று விட்டதாக கூறப்படுகிறது. கொள்ளையர்கள் பற்றி ஒரு தகவலும் தெரியாமல் கண்காணிப்பு கேமராக்களின் காட்சிகளை வைத்து உயர் அதிகாரிகள் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். கடந்த வாரம் முசார்பர் நகரில் ஆயுதமேந்திய இருவர் வங்கியில் கொள்ளையடித்திருந்த விடயத்தையும் இங்கே குறிப்பிடலாம். பட்டப்பகலில் இடம்பெற்ற ஒரு கொள்ளை சம்பவமாக இந்த சம்பவம் பதிவாகியிருக்கக்கூடிய நிலையில் தமிழகத்தில் கொரோனா பாதிப்பு தொடர்ந்தும் இறங்குமுகத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிலையில் வைரஸ் தொற்றுக்கு சிகிச்சை பெறுபவர்களினுடைய எண்ணிக்கையும் கணிசமாக குறைந்து வருகிறது என்று கூறப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் கடந்த 24 மணி நேரத்தில் 16,813 பேருக்கு புதிதாக வைரஸ் தொற்று உறுதியாகியுள்ளது. 24 வயது தஞ்சை இளம்பெண், 97 வயது செங்கல்பட்டு மூதாட்டி உட்பட ஒரே நாளில் கொரோனா பெருந்தொற்றிற்கு 358 பேர் உயிரிழந்துள்ளனர். நோய் தொற்றிலிருந்து குணமடைந்து ஒரே நாளில் 32,049 பேர் வீடு திரும்பியுள்ளனர். கோவையில் 2,236 பேரும், ஈரோட்டில் 1,390 பேரும், சென்னையில் 1,223 பேரும், திருப்பூரில் 897 பேரும் புதிதாக கொரோனா தொற்றுக்குள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இது தமிழகத்தினுடைய தரவுகளாக காணப்படுகிறது. சமீப நாட்களாக கொரோனா தொற்றினுடைய பாதிப்பு என்பது குறைந்திருக்கிறது. இதற்கு பிரதான காரணம் இந்த ஊரடங்கு உத்தரவுகள் என்று கூட நாங்கள் குறிப்பிடலாம். இவ்வாறான சூழலில் கூண்டு புலியுடன் நண்பர்களாக இருக்க விரும்பவில்லை என்று கூறி மகாராஷ்டிர பாஜக தலைவர் சந்திரகாந்த் பாட்டீல் தெரிவித்திருக்கிறார்.
அதுவும் குறிப்பாக சிவசேனாவை தாக்கியிருப்பதாக கூறப்படுகிறது. மகாராஷ்டிர மாநிலத்தின் பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் சந்திரகாந்த் பட்டேலின் பிறந்த நாள் நேற்று புனேவில் கொண்டாடப்பட்டது. அப்போது கோட்ரூட் பகுதியில் வசிக்கும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்கள் 1300 பேருக்கு கொரோனா தடுப்பூசி அனுமதிகளை பாட்டீல் வழங்கியிருந்தார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் அவர் பேசும் பொழுது, சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சியில் வனத்தில் பணிபுரியும் தன்னார்வலர்களை சந்தித்தேன். அவர் புலியின் படம் அடங்கிய புகைப்பட அல்பத்தை பரிசாக கொடுத்தார். அவருக்கு பதில் கூறும் விதமாக, இது அருமையான பரிசு, புலிகளுடன் நாங்கள் எப்பொழுதுமே நண்பர்களாக இருப்போம் என்று கூறியிருந்தேன். எனினும் சிவசேனாவின் சின்னம் புலி என்பதால் ஊடக நண்பர்கள் அந்த கருத்தை சிவசேனாவுடன் பாரதிய ஜனதா கட்சி மீண்டும் நட்பாக முயல்வதாக தெரிவித்துவிட்டனர். நாங்கள் எப்பொழுதுமே நிறைய பேருடன் நண்பர்களாக இருப்பதற்கு முயற்சி செய்வது உண்மைதான். ஆனால் நாங்கள் காட்டில் இருக்கும் புலிகளுடனே நட்பாக விரும்புவோம். கூண்டு புலியுடன் அல்ல. என்னுடைய பிறந்த நாள் தினத்தில் மாநிலத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் நம்பர் ஒன் கட்சி பதவியை தக்க வைப்பேன் என்று அரசியலில் உறுதியெடுத்திருக்கிறேன். ஆகவே எதிர்வரக்கூடிய மாநகராட்சி தேர்தலில் யாருடன் கூட்டணி வைக்காமல் தனித்து நின்று வெற்றி பெற்று காட்டுவோம். தைரியம் இருந்தால் பிற கட்சிகளும் கூட்டு சேராமல் தனியாக இருந்து தேர்தலை எதிர்கொள்ளலாம் என்று சந்திரகாந்த் பாட்டீல் தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிராவில் 2019 ஆண்டு நவம்பர் மாதம் சிவசேனா கட்சி தன்னுடைய கொள்கைக்கு நேரெதிரான காங்கிரஸ், சரத்பவாரின் தேசியவாத காங்கிரஸ் ஆகிய கட்சிகளுடன் இணைந்து மகா விகாஸ் அகாதி கூட்டணி அரசு அமைத்திருந்தது. இதனை பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து விமர்சித்து வருகின்றமை சுட்டிக்காட்டத்தக்கது. மராட்டிய மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் இன்று 3வது நாளாகவும் தொடர்ந்தும் கனமழை பெய்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. இது மராட்டிய மாநிலத்தின் பதிவுகளாக இருக்கிறது. அதாவது குறிப்பாக இந்தியாவின் தென்மேற்கு பருவமழை ஆரம்பித்திருக்கிறது. மராட்டிய மாநிலத்தில் கடந்த 9ஆம் தேதி முதல் கனமழை பெய்து வருகிறது. மும்பை மற்றும் அதனுடைய சுற்றுவட்டார பகுதிகளில் 3வது நாளாக கனமழை பெய்து வருகிறது. கனமழை காரணமாக மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய சாலைகளில் தண்ணீர் சூழ்ந்திருக்கிறது. இதனால் வாகன சாரதிகள் மிகுந்த சிரமம் அடைந்துள்ளனர். சில பகுதிகளில் கனமழையால் வீடுகள் இடிந்து உயிரிழப்புகளும் ஏற்பட்டுள்ளது. மாநிலத்தில் மேலும் சில நாட்களுக்கு கனமழை தொடரும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. கனமழை தொடர்ந்து பெய்து வருவதால் மராட்டியத்தில் மக்கள் மிகுந்த பாதிப்பை சந்தித்து வருகின்றனர். இந்த நிலையில் வடமேற்கு வங்கக்கடல் பகுதியில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியிருக்கிறது. இது அடுத்த 24 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்து மேற்கு வடமேற்கு திசை நோக்கி நகரக்கூடும். இதன் காரணமாக பெரும்பாலான கிழக்கு இந்திய பகுதிகள் மற்றும் அதனை அண்மித்து மத்திய இந்திய பகுதிகளில் கன முதல் மிக கனமழையும், ஓரிரு பகுதிகளில் அதிக கனமழையும் பெய்யக்கூடும். ஒடிசா, சத்தீஸ்கர், மத்திய பிரதேசம், மகாராஷ்டிராவின் விதர்பா பகுதியில் அதிக கனமழை பெய்யக்கூடும். வங்கக்கடல் பகுதியில் பலத்த காற்று வீசும் என்பதால் மீனவர்கள் மீன்பிடிக்க வங்கக்கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. வடமேற்கு வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதியால் தமிழக பகுதிகளில் மழை கிடைக்க வாய்ப்பு இல்லை என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இயற்கையும் செயற்கையும் மாறி மாறி ஏதோ ஒரு இடர்களை கொடுத்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த வங்கக்கடல் தாளமுகத்தால் தமிழகத்துக்கான மழை பாதிப்புகள் இல்லை என்ற செய்திகளை தனங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதாவது வடமேற்கு வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியால் தமிழகத்தினுடைய பகுதிகளில் மழை கிடைப்பதற்கான வாய்ப்பு இல்லை என்று கூறப்பட்டிருக்கிறது. ஆனால் ஏனைய மாநிலங்களை பொறுத்தவரைக்கும் அங்கே கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று கூறப்பட்டிருக்கிறது. ஆகவே மக்கள் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என்ற அறிவுறுத்தல்களும் வழங்கப்பட்டிருக்கிறது. நிறைவுக்கு வருகிறது அண்டை நாடு நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியோடு இணைந்திருந்த சொந்தங்களுக்கு நன்றிகள். மீண்டும் சந்திப்போம் நாளை மற்றொரு நிகழ்ச்சியின் வாயிலாக. அதுவரை உங்களிடமிருந்து இனிதே விடைபெறும் நன்றியமுடன் பாரதி. வணக்கம் உறவுகளே.